உங்கள் எல்லோரையும் இந்த பொன்னான வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த டுடேஸ் கேர்ள் வாட்ஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து ஒரு நரி ஒரு சிங்கத்துடைய கூட்டுறவு ஒப்பந்தம் பற்றியும் கடைசியில் அதோடைய நிலைமை பற்றினா பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வந்து நரியும் சிங்கமும் இருந்துச்சு. அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டுறவு ஒப்பந்தம் பண்ணாங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்ட்டு சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன ஒப்பந்தம்னா, சிங்கம் வந்து எப்போவுமே சிங்கம் வந்து யார் சிங்கத்தை பட்டாலும் பயந்துடுவாங்க, பட் நரி வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப பயப்படுவோம், பட் சிங்கம் தான் ரொம்ப பயப்படுவோம் இல்லையா. அதனால் நரி வந்து அதாவது ஃபுட், அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆடு மண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்டு மண்டை இருக்குன்னா இந்த சிங்கத்துக்கு எடுத்து போய் சொல்லுமா, இந்த இடத்துல நான் ஆட்டு மண்டையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுமா. உடனே சிங்கராஜா போய் அதை வேட்டையாடி கொண்டு வருவாங்க. ரெண்டு பேரும் அங்கே போட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. இதான் அவங்க ரெண்டு பேருடைய கூட்டுறவு ஒப்பந்தம் சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லியும் அந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து இந்த கூட்டுறவு ஒப்பந்தம் வந்து போயிட்டே இருந்துச்சு. அப்படியே டெய்லி இது ஒரு இந்த இடத்துல இந்த உணவு இருக்குன்னு நிறைய சொல்லும், சிங்கம் போய் அதை வேட்டையாடி கொண்டு வருவாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் இடையில வந்து நரிக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. என்ன தெரியுமா, ஒருவேளை இந்த சிங்கராஜா வந்து தனக்கு நிறைய எடுத்துகிட்டு எனக்கு கம்மியாக கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான். அதை வந்து ஒரு பொறாமையாக அது வளர்த்துக்குச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு தெரியுமா, சரி நம்ம இப்படி இருந்தால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சிங்கராஜா கிட்ட போய், நான் எனக்கு தனியாக இற தெரி நானே வந்து வேட்டையாடிப்பேன், நம்ம வந்து இனிமேலுக்கு இந்த கூட்டுறவு இந்த ஒப்பந்தம் வந்து நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த சிங்கத்தை விட்டு தான் அது பிரிந்து போயிடுச்சான். ஸோ இந்த மாதிரி அந்த நரி வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அந்த நரி வந்து ஒரு இற தேட போயிட்டுருக்கும்போது ஒரு ஆட்டு மண்டையை பார்க்குது. சிங்கம் வந்தால் அங்கே இருக்கிற எல்லா அந்த ஆடு இது மேய்க்கிற மேய்ப்பன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடுகள்லாம் பாதுகாக்க நாய் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பயந்து ஓடிடும் சிங்கத்தை பாட்டை நம்ம கரெக்ட். ஆனால் நிறைய பாட்டை அப்படி ஓட மாட்டாங்க இல்லையா. ஸோ நரி வந்துச்சு, அதை வந்து அவங்க ஐ மீன் அந்த ஆடுடைய மேய்ப்பன் நாய் தான் வந்து கொன்று போட்டிருச்சு. ஸோ இல்லைன்னா என்ன நம்ம வந்து கற்றுக்குறோம், இந்த ஸ்டோரியோடைய மோரல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பலத்தை பற்றி அளவுக்கு மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாதுனு நினைக்கக்கூடாது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது. அந்த சாங் பாடுறேன். Seeking you was a precious jewel, not to give up I'd be a fool. You were my all in all. Balavinathil balaneere, naan thedum pokkisham nee, enakkellam neere. Ummayillamal enakku yaarundu, உம்மையே என்றும் பாற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, பிலிப்பியர் 4:13 வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த். பிலிப்பியன்ஸ் 4:30. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பலவீனத்தின் நேரத்தில் வந்து ஏசப்பா நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாங்க. நம்ம ஒரு சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் நம்ம சுய பலத்தில் நம்ம ஓடுறோம், பட் நாட் ஏசப்பானா நம்மளுக்கு வந்து பலத்தை கொடுக்குறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய பலத்தை இன்னி நம்ம ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது. பட் ஒருவேளை ஏசப்பாவில் தலையிட்டாங்க, ஏசப்பா நம்மளுக்கு பலத்தை கொடுத்தாங்கன்னா வி கேன் ரன். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த ஓட்டையில் நீங்கள் ஓடுறீங்க நான் விசுவாசிக்கிறேன். Okay friends, see you in the next video. Thanks for watching. Have a nice day. God bless you.